தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர்ன செய்தி கேளுங்கள், வல்லவர்ன செய்தி கேளுங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவருடைய உருக்கமான இரக்கங்களினாலே, அவருடைய சொல்ல முடியாத அவருடைய அன்பினாலே, காரணத்தினாலே நம்மை இம்மட்டும் நம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள் மூலமாக, கேட்டிருக்கிற வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை திருச்சபையின் பிள்ளைகளை மட்டும் நீர் பாதுகாத்து பராமரித்து நீர் சுகத்தோடு வெள்ளத்தோடு கூட நீ நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய குருவையின் கரத்திற்குள்ளாக நீ வைத்து நடத்தும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான்
விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகினும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரடை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கொலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன், நீ மனந்திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்டு கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி ஒருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. இந்த காலை ஆராதனையில உங்களை சந்திப்பதில் அதிக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த இரண்டு வாரங்களாக என் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பத்மோ தீவில அவர் ஏழு திருச்சபைகளை குறித்து வெளிப்படுத்தின காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் இந்த ஏழு திருச்சபைகளை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஏழு திருச்சபைகளை குறித்து அவர் யோவானுக்கு என்ன வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எபேசு திருச்சபை குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எபேசு திருச்சபையை பார்த்து சொன்னார், நீ ஆவியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைந்து என்று சொல்லி ஆண்டவர் எபேசு திருச்சபையை பார்த்து சொன்னார். என்ன அன்பை அவர்கள் விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிற அன்பை விட்டார்கள், பரிசுத்த அன்பை விட்டார்கள், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, சோதனையிலே சகித்து நிற்கிற அன்பை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அடுத்து நாம் சிமிர்னா திருச்சபையை குறித்து நாம் தியானித்தோம். சிமிர்னா திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், உன்னுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ படுகிற எல்லா விதமான பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ சகித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேலையை நீ இழந்திருக்கிறாய், உன்னுடைய வீட்டை நீ இழந்திருக்கிறாய், இந்த கரத்தில் இருக்கிற பணத்தை நீ இழந்திருக்கிறாய், என்னை ஆராதிக்க முடியாதபடிக்கு யூதர்கள் கொண்டு வருகிற எதிர்ப்பையும் மீறி நீ என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆராதனைக்குரிய உணர்வை நான் அறிந்திருக்கிறேன். யூதர்கள் என்னை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் கொண்டு வருகிற அந்த எதிர்ப்பையும் மீறி நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆராதனையை நான் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிமிர்னா திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரம் உனக்கு இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவாய் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் பெர்கமு திருச்சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையை தனிப்பிருக்கிறோம் என்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பெர்கமு திருச்சபைக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உடைய வார்த்தையை உடைய வசனத்தை கொண்டு ஆழமா எங்களோட உடனே பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெர்கமு திருச்சபைக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின வார்த்தையை ஆண்டவர்
பிள்ளைகள் கேட்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் என்ன திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் அவருடைய இருதயத்தில் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையுடைய விசுவாசங்களை குறித்து தியானிக்கும் பொழுது எங்களுடைய திருச்சபையுடைய விசுவாசங்கள் ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய ஜீவனை உமக்காக அர்ப்பணித்து வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கற்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் காலை வேளை ஆராதனையிலே நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆண்டவர் எபேசு திருச்சபை பார்த்து சொன்னார். சிவர்னா திருச்சபை பார்த்து என்ன சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவரும் பிந்தினவரும் மறுத்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பெருகம திருச்சபை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பெருகம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய குண அதிசயத்தை இது காட்டுகிறது. ஆண்டவருடைய குண அதிசயத்தை இது காட்டுகிறது. எனக்கென்பான கற்பனை பிள்ளைகளை, நம் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்பதை இது காட்டுகிறது. நம் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்பதை இது காட்டுகிறது. இதை நன்றாக நீங்கள் கவனித்து இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இது காணப்படுகிறது. கேட்கிற உங்களையும் இது வெட்டும், பேசுகிற என்னையும் இந்த வசனம் வெட்டுகிறதா இது காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது பயபக்தியோடு கூட நீங்கள் கேட்க வேண்டும். பேசுகிற நானும் பயபக்தியோடு கூட இந்த வசனத்தை நான் பேச வேண்டும். கேட்கிற இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இந்த வசனத்தின் படி நடக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். பிரசங்கிக்கிற நானும் இந்த வசனத்தின் வழியில செல்கிறவனாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கான கற்றுட பிள்ளைகளை, இந்த பெருகமோ பட்டணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பெருகமோ பட்டணம் ஒரு அழகிய பட்டணமாக இது காணப்பட்டது. இந்த பெருகமோ பட்டணம் ஒரு மலையின் மீது இருக்கிற ஒரு பட்டணமாக இது காணப்பட்டது. இட் வாஸ் ஆன் தி டாப் ஆஃப் தி ஹியூஜ் மவுண்டைன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பெருகமோ பட்டணம் மலையின் மீது இருக்கிற ஒரு பட்டணமாக, ஒரு அழகிய பட்டணமாக இது காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிறது, இட் வாஸ் அ ராயல் அண்ட் அ ரிச் சிட்டி என்று சொல்லி ரொம்ப வசதி படைத்த ஒரு பட்டணமாக இது காணப்பட்டது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் இந்த பட்டணத்திற்குள்ளாக வருகிறதற்கு இந்த பட்டணம் ஒரு காந்தகத்தை போல ஒரு இழுக்கிற ஒரு பட்டணமாக அது காணப்பட்டது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது மக்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து அநேகர் இந்த பட்டணத்திற்குள்ளாக வருவதும் தான். அது மாத்திரமல்ல, எனக்கான கற்புடைய பிள்ளைகளை, இந்த பட்டணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பட்டணத்தில் எங்கு திரும்பினாலும் விக்கிரகங்கள் காணப்பட்டது. எந்த இடத்தை நீங்கள் திரும்பி பார்த்தாலும் இந்த பட்டணத்தில் விக்கிரகங்கள் காணப்பட்டது. விக்கிரகங்கள் காணப்பட்டது. தெருவுக்கு தெரு விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகையை ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை ஆண்ட தலைவர்களை இந்த ஜனங்கள் ஆராதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இதை பார்த்த பொழுது என் தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. இதை பார்த்த பொழுது என் தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. ஐயா, எங்கு திரும்பினாலும் விக்கிரகங்கள், எங்கு திரும்பினாலும் விக்கிரக சிலைகள், எங்கு திரும்பினாலும் கோயில்கள் இந்த பட்டணத்தை சுற்றி காணப்பட்டது. ஐயா, சுற்றி காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, விக்கிரகங்களுக்கு என்று சொல்லி தனி பணிப்பிடத்தை கட்டி இந்த ஜனங்கள் பலி செலுத்தி வந்தார்கள். ஐயா, பலி செலுத்தி வந்தார்கள். இந்த பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், இது ஒரு விக்கிரகத்தின் பட்டணம் என்று சொல்லி. அப்படியாக இந்த இடத்துல விக்கிரகங்கள் காணப்பட்டது. அதைதான் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசிக்க கேட்போ, வெளிப்படுத்தல் 2:13. உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான எனக்கு உண்மை உள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் கொல்லப்பட்ட நாட்களிலோ என்னை பற்றும் விசுவாசத்தை என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பட்டணத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்குமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிவர்ணா திருச்சபையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தியானித்தோம். சிவர்ணா திருச்சபை ஆனது ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த திருச்சபை என்று சொல்லி சீசர் தி லார்ட் ஏரோதியனுடைய ராஜா என்று சொல்லி ஜனங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்த பொழுது இந்த சிவர்ணா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிக்கை செய்யாதபடிக்கு இயேசு ஒருவரே ராஜா என்பதை அறிக்கை செய்தார்கள். ஆண்டவர் ஒருவரே ராஜா என்பதை அறிக்கை செய்தார்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமம் தவிர வேறே நாமம் கிடையாது என்பதை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். இந்த இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அழகா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த அந்திப்பா என்பவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். இந்த அந்திப்பா என்பவன் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு கூட ஜீவிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவருக்காக அவன் வைராக்கியத்தோடு வாழ்ந்தபடியினால அநேகர் அவனை சபித்தார்கள், அவனை அடித்தார்கள், அவனை சித்திரவதை செய்தார்கள். ஏன் கொதிக்கிற எண்ணெயிலே அவனை தூக்கி எறிந்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பேற்பட்ட விக்கிரகங்கள் நிறைந்த இந்த பட்டணத்திலும் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். அதைதான் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த அந்திப்பாவை நினைவு கூர்ந்து என் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பத்மோ தீவிலே வெளிப்படுத்தும் பொழுது இந்த பெர்கமோ திருச்சபை குறித்து எழுதும் பொழுது சொல்லுகிறார், எனக்காக இந்த அந்திப்பா கொல்லப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய பெயரை சொல்லி இந்த இடத்துல அங்கீகரிக்கிறான் என்று சொன்னார். அவன் எப்பேற்பட்ட ஒரு மரணத்தை அவன் தழுவியிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கொதிக்கிற எண்ணெயில அவன் தூக்கி எறியப்பட்டு அவன் தன்னுடைய ஜீவனை விட்டான் ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு பாடுகளின் மத்தியிலும் இப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் இப்பேற்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்காக இந்த இடத்துல இந்த ஒரு மனிதன் அவன் எழும்பி பிரகாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது திருச்சபைக்குள்ளாக பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது திருச்சபைக்குள்ளாக உலகம் கடந்து வந்தது. இந்த பெர்கமோ திருச்சபைக்குள்ளாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் கடந்து வந்தது. பெர்கமோ திருச்சபைக்குள்ளாக அரசியல் கடந்து வந்தது. பெர்கமோ திருச்சபைக்குள்ளாக மெட்டுமையான எண்ணங்கள் கடந்து வந்தது. பெர்கமோ திருச்சபைக்குள்ளாக ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் கடந்து வந்தது. ஐயா, எனக்கான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது உலகம் எப்படி இந்த திருச்சபைக்குள்ளாக நுழைந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த திருச்சபையில இந்த பெர்கமோ திருச்சபையில இருக்கிற விசுவாசிகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு தனி பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அந்த தனி பிரச்சனையை அவர் ஆராதனையின் போது அது ஒரு பொது பிரச்சனையாக அவர் மாற்றுவது உண்டா? இதன் மூலமாக சபையினுடைய ஆராதனைகள் தடைப்பட்டது. சபையினுடைய ஆராதனைகள் தடைப்பட்டது. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குலைக்கப்பட்டார்கள். சபை கூடுதலை குலைக்கப்பட்டார்கள். ஐயா, ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட பிரச்சனையை சபைக்குள்ளாக கொண்டு வந்து அதை சபை பிரச்சனையாக மாற்றினார்கள். இது என் ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினது. ஐயா,
உலகம் சபைக்குள்ளாக வந்தது, அரசியல் சபைக்குள்ளாக வந்தது. இதை கண்ட என் தேவன் துக்கமடைந்தார் ஐயா. இதை கண்ட என் தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர்களாக இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் மாறிமானார்கள். இந்த திருச்சபையுடைய கடிதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த திருச்சபை குறித்து எழுதும் பொழுது திருச்சபையுடைய மேம்பருக்கு ஆண்டவர் எழுதுகிறார். அதைதான் இந்த திருக்கம திருச்சபையினுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 12 பெருகும சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல பிரசங்கிக்கிறவனையும் சேர்த்துதான் சொல்லுகிறார், சபை நடத்துகிற போதகரையும் சேர்த்துதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், சபையை நடத்துகிற சுவிசேஷர்களையும் ஆசாரியர்களையும் பார்த்துதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஐயா, நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் போதகர்களுக்கும் சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறார். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இதே காரியம் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, திருச்சபை பக்கமே வரமாட்டார்கள். அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு முதன்மையாக வருவார்கள், செபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், முதல் வரிசையில உட்காருவார்கள். பிரதரை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கே வரமாட்டாரு. ஆனா திருமணம் வரும் பொழுது சொல்லுவாங்க, ஐயா திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது, திருச்சபையில 3 வாசிக்கணும், என்னுடைய மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க ஐயா. திருமணத்திற்காக ஞானஸ்தானத்தை கொடுக்கிற போதகர்கள் இருக்கிறார்கள் ஐயா. திருமணத்திற்காக தன்னுடைய மகனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வருகிற பெற்றோர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் ஐயா. பெருகுமோ திருச்சபையிலே நிலவின அதே நிலைமை இன்றைக்கு நம்முடைய காலங்களிலும் நிலவி கொண்டிருக்கிறது. பெருகுமோ திருச்சபையிலே காணப்பட்ட அதே நிலைமை இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. நீ ஆண்டவருக்காக நீ உண்மையாக காணப்படுகிறாயா? யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, திருச்சபைக்குள்ளாக கள்ள போதனை காணப்பட்டது. ஆண்டவருடைய வசனத்தை புரட்டி சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்காதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையோடு கூட அறிவிக்காதபடிக்கு, சுயநலத்திற்காக, தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக, பணத்திற்காக ஆண்டவருடைய வசனத்தை புரட்டி போட்டார்கள் ஐயா, புரட்டி போட்டார்கள். அதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி சொல்லுகிறதாவது என்று சொல்லி எனக்கன்பான கற்பிட பிள்ளைகளை, எனக்கன்பான கற்பிட பிள்ளைகளை, இன்றைக்கு பணத்திற்காக ஆண்டவருடைய வசனத்தை புரட்டி போடுகிற சுவிசேஷர்கள் போதகர்கள் எத்தனை பேர் ஐயா? தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஆண்டவருடைய வசனத்தை புரட்டி போடுகிறவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் ஐயா, மனம் திரும்ப வேண்டும் ஐயா. பிழப்பிற்காக ஊழியத்திற்கு வரவில்லை, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுதுதான் ஊழியத்திற்கு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஐயா. நான் எப்பொழுதும் நான் சொல்வதுண்டு, பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் 1000 தொழில்கள் இருக்குது, அந்த தொழிலை போய் செய்யலாம். ஆனா ஊழியத்தில் வந்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சாபத்திற்கு கோபாக்கினைக்கு தள்ளப்படுவா என்று சொல்லி எனக்கன்பான கற்பிட பிள்ளைகள, எனக்கன்பான கற்பிட பிள்ளைகள, ஆண்டவருடைய இருதயத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன், என் இயேசுவுடைய இருதயத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய துக்கப்படுகிற இருதயத்தை உங்களுக்கு படம் பிடித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா, வேதனைப்படுகிற இருதயத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன், அங்கலாய்க்கிற இயேசுவுடைய இருதயத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. பத்மோ தீவில இருக்கிற யோவானுக்கு என் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெருகும திருச்சபை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்துகிறார், என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பெருகும திருச்சபையை என்னுடைய இருதயத்தின் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய இருதயத்தின் பாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஏன் எனக்காக நீங்கள் இன்னும் வாழாதபடிக்கு, ஏன் இந்த உலகத்தினுடைய பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் படுகிற வேதனையை இந்த இடத்துல யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உனக்காக நான் அடிக்கப்பட்டேனே, உனக்காக திரு ரத்தத்தை நான் சிந்தினேனே, உன்னுடைய பாவத்தை நான் சிறுமையிலே சுமந்தேனே, உனக்காக நான் எல்லா விதமான உபத்திரவத்தின்
வழியிலும் நான் கடந்து வந்தேனே. கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே நீ என்னுடைய பாதைகளை மறந்து போனாயே, சிந்தின திரு ரத்தத்தை மறந்து போனாயே, என்னுடைய உபத்திரவத்தை மறந்து போனாயே, நான் பட்ட கஷ்டத்தை நீ மறந்து போனாயே, நான் சிந்தின திரு ரத்தத்தை நீ மறந்து போனாயே, உனக்கு கொடுத்த வெளியேற பெற்ற மீட்பை ரட்சிப்பை மறந்து போனாயே என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல வேதனைப்படுகிறார் ஐயா. ஆண்டவர் இடத்துல வேதனைப்படுகிறார், உனக்காக நான் வாங்கின அடிகளை மறந்து போனாயே, உனக்காக நான் பட்ட பாடுகளை மறந்து போனாயே என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் ஐயா, புரிந்து கொண்டு வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெருக்கும திருச்சபை குறித்து ஆண்டவர் நினைத்த பொழுது அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது தனி பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றினார்கள். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார்கள். கள்ள போதனை திருச்சபைக்குள்ளாக காணப்பட்டது ஐயா. இதை நினைத்து என் தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. என் தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு நேரத்திலும் இப்பேற்பட்ட ஒரு நேரத்திலும் இந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்திப்பா ரத்த சாட்சியாக அவன் மறிக்கிறான் ஐயா, மறிக்கிறான், மறிக்கிறான் ஐயா. ஆண்டவருக்காக அவன் வாழ்கிறவனாக காணப்பட்டான். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இப்பேற்பட்ட விக்கிரகங்கள் நிறைந்த இந்த பகுதிகளில சபைக்குள்ளாக கள்ள போதனைகள், சபைக்குள்ளாக சுயநலத்தோடு கூட வாழ்கிற விசுவாசிகள், சபைக்குள்ளாக ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விசுவாசிகள் காணப்படுகிற இந்த காலகட்டத்தில் எனக்காக 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 ஒருவன் மறுத்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய பெயரை அந்திப்பா என்று சொல்லி அவர் சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வாசிக்கலாம் 14 வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் நல்ல கவனிங்க, சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இடரலை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எதை இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை நினைவில் வைத்து இந்த வசனத்தை ஆண்டவர் யோவான் இடத்துல பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமும் 25 அதிகாரம் வாசிக்கலாம், வசனம் 1, 2, 3 வாசிக்கலாம். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் குமாரத்திகளோடு அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள், ஜனங்களை அழைத்தார்கள், ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள் ஐயா. இந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், விக்கிரகங்களுக்கு படைத்ததை இவர்கள் புசித்தார்கள் ஐயா. இதனுடைய விளைவு என்ன? வேசித்தனம் பண்ணினது நிமித்தமாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை இவர்கள் உண்டதின் மூலமாக ஆண்டவருடைய கோபம் இவர்கள் மீது வந்தது ஐயா. வாசிக்கலாம் 3 வசனம், இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. இந்த இஸ்ரவேலர்கள் மீது கர்த்தருடைய கோபம் ஏன் மூண்டது?
அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள், விக்கிரகங்களுக்கு பட்டைக்கப்பட்டதை அவர்கள் உண்டார்கள். ஐயா, கர்த்தருடைய கோபம் இந்த ஜனங்கள் மீது மூண்டதினாலே இந்த ஜனங்கள் சந்தித்த விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் 9வது வசனம். என்னாகும்? 25வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனையா வாதை வருகிறது? ஏன் தேசத்திலே வாதை வருகிறது? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது வாதை வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் கோபம் கொள்ளுகிறதின் மூலமாகத்தான் வாதை வருகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர்கள் மீது மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் விக்கிரகங்களுக்கு பட்டைக்கப்பட்டதை உண்டார்கள், வேசித்தனம் செய்தார்கள். கர்த்தருடைய கோபம் இவர்கள் மீது வந்ததினாலே மரித்தவர்கள் எத்தனை பேர்? வாதியினாலே 24,000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா, 24,000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் என்னாகுமோ 31வது அதிகாரம் வசனங்கள் 15-16 நாம் வாசிப்போம். அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லோரையும் உயிரோடு கூட விட்டு விட்டீர்களா? பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே? அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் தேசத்தில் வாதை நேர்ந்தது? கர்த்தருடைய பிள்ளைகள் மீது ஏன் வாதை நேர்ந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் கோபமடைகிறதின் மூலமாக தான். ஐயா, ஏன் என் தேவன் கோபப்படுகிறார்? என் தேவன் ஏன் எரிச்சல் அடைகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீ செய்யும் பொழுது மீண்டும் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்து தொடர்ந்து அக்கிரமத்தின் வாழ்க்கையில வாழும் பொழுது ஆண்டவருடைய கோபம் உன்மீது விழுகிறது. ஆண்டவருடைய கோபம் உன்மீது வருகிறதாய் காணப்படுகிறது. மனம் திரும்பு திருச்சபையே, விசுவாசியே நீ மனம் திரும்பு, விசுவாசியே நீ மனம் திரும்பு. என் தேவன் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார், அதே நேரத்தில் என் தேவன் பட்சிக்கிற தேவனமாய் காணப்படுகிறார். மனம் திரும்ப வேண்டும். ஐயா, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் ஒரு மனிதர்களை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என தற்பானத்துடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வாதை, ஏன் இந்த கொள்ளை நோய் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தமாக இந்த வாதை வருகிறது. கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தமாக இந்த கொள்ளை நோய் வருகிறது. ஐயா, இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கோபம் தணிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கோபம் தணிக்கப்பட வேண்டும். ஐயா, ஆண்டவருடைய கோபம் தணிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பொல்லாத அக்கிரம வழியிலிருந்து திரும்புகிறவர்களாக, பாவத்தின் வழியிலிருந்து திரும்புகிறவர்களாக, ஆண்டவர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய வழியில திரும்புகிறவர்களாக காணப்படும் பொழுதுதான் ஆண்டவருடைய கோபம் தனியும். ஆண்டவருடைய கோபம் தனியும். ஐயா, உன்னுடைய அக்கிரமத்தின் வழியை விட்டு நீ திரும்பும் பொழுது, பாவத்தினுடைய வழியை விட்டு திரும்பும் பொழுது ஆண்டவர் தேசத்தில் நன்மையை தருகிறார், சேமத்தை தருகிறார். ஐயா, உன் நிமித்தம் ஆண்டவர் தேசத்தில் நன்மையை கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அதே தேவன் இன்றைக்கு உன் நிமித்தமாக இந்த பட்டணத்தில் ஆண்டவர் சுகத்தை தர முடியும். ஆண்டவர் தேசத்திலே சுகத்தை தர முடியும். ஐயா, நீ ஏன் அந்த மனிதனாக மாறக்கூடாது? யோசித்து பார்க்க வேண்டும். திருச்சபையே, உன்னுடைய அக்கிரமத்தின் வழியிலிருந்து பாவத்தின் வழியிலிருந்து திரும்புகிறவனாய் நீ மாற வேண்டும்.
பார்க்கிறோம். இந்த ஏனாகமம் 25 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் எப்பொழுது தணிந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஏனாகமம் 25 அதிகாரம் வாசிக்கலாம். 7-8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருவருடைய வயிற்றிலும் அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். யார் இதை குத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியசாரின் மகன் கண்டபொழுது நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து அதை தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்டோம். அவன் குத்தினான் என்று சொல்லி எனக்கான கத்துரை பிள்ளைகளை 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலம் ஆக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான ஆண்டவருடைய கோபம் தணிய வேண்டும் என்று சொன்னார். பொல்லாத வழியிலிருந்து திரும்ப வேண்டும் ஐயா. அக்கிரமத்தின் வழியிலிருந்து திரும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஐயா. பாவத்தின் வழியிலிருந்து நாம் திரும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் 2:14 வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது இதைதான் சொல்லுகிறார். உன்னுடைய வேசித்தனத்தின் வழியிலிருந்து நீ திரும்ப வேண்டும். விக்கிரகங்களுக்கு பட்டக்கப்பட்டதை நீ உண்ணக்கூடாது என்று சொல்லி ரோமர் 8 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எப்படி விக்கிரகங்களுக்கு பட்டக்கப்பட்டதை நாம் உண்ணக்கூடாது என்பதை அவர் அழகாய் தெளிவாய் எழுதுகிறதை இந்த இடத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பெருமை திருச்சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 16 வசனத்துல அழகாய் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஐயா எபேசு திருச்சபை ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆதியிலே என் மீது வைத்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி உன் பேர் எனக்கு பொறுமையை நாம் சோதித்து பார்க்க கூடாது. ஆண்டவர் கிருபையை தருகிறார். ஒரு மனிதனுக்கு கிருபை முடியும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் மரணத்தை சந்திக்கிறான். அவன் வாழ்க்கையில அவன் மரணத்தை சந்திக்கிறான் ஐயா. கிருபை இழந்து விடாதே. ஆண்டவர் உண்மையை வைத்த கிருபை இழந்து விடாதே ஐயா. தொடர்ந்து நீ பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய
கிருபையை இழக்கிறாய். அன்றைய கிருபையை இழக்கும்போது உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போவாய் ஐயா. நீ ஒருவேளை உச்சியில் இருக்கலாம், மனைவி உச்சியில் உட்கார்ந்து இருக்கலாம், கிருபை உன்னை விட்டு கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவர் உண்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பு கடந்து செல்லும் பொழுது, தொடர்ந்து அக்கிரமத்தில பாவத்தில அநியாயத்தில நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, மலை உச்சியிலிருந்து கண் இணைக்கிற நேரத்தில் நீ தரையிலே காணப்படுவாய், தரையிலே காணப்படுவாய் ஐயா. இதே வேதாகமத்திலிருந்து எத்தனையோ உதாரணத்தை என்னால சொல்ல முடியும், எத்தனையோ உதாரணத்தை நான் சொல்ல முடியும் ஐயா. சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இச்சையின் நிமித்தமாக, இச்சையின் நிமித்தமாக வாழ்க்கையுடைய உச்சியில இருந்தவன் ஐயா, வாழ்க்கையுடைய உச்சியில இருந்தவன் கொஞ்ச நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் ஐயா, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். என கண்பான கத்துடைய பிள்ளைகளை மனந்திரும்பு, மனந்திரும்பு. அன்றைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது, மனந்திரும்பு ஐயா. ஒருவேளை உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக உங்க வாழ்க்கையில காணப்படலாம், அதை திருச்சபைக்குள்ளாக நீ கொண்டு வரக்கூடாது. பெருமகு திருச்சபை செய்த தவறு அதுதான், பெருமகு திருச்சபையுள்ள விசுவாசிகள் செய்த தவறு அதுதான். தனிப்பட்ட பிரச்சனையை அவர்கள் திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து பொது பிரச்சனையாக மாற்றினார்கள் ஐயா. இது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. எனக்கன்பான கத்துரை பிள்ளைகளை, அதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. எச்சரிக்கிறார் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், முதலாவது பிரசங்கிக்கிற எண்ணெய் அது வெட்டும் ஐயா. அதைதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இருபுறம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி எச்சரிக்கையோடு கூட காணப்பட வேண்டும். திருச்சபையே எச்சரிக்கையோடு கூட காணப்பட வேண்டும், எச்சரிக்கையோடு கூட காணப்பட வேண்டும். கள்ள போதனை காணப்படக்கூடாது ஐயா, வேசித்தனத்தில் ஈடுபடக்கூடாது, பாவமான காரியங்களை செய்யக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணக்கூடாது ஐயா. அன்றைய ஆலயத்திற்கு வரும் பொழுது கர்த்தருக்குரிய பயத்தோடு நீ பிரவேசிக்க வேண்டும் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை என்று சொன்னால் சனிக்கிழமையை உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த நாளுக்குள்ளாக பிரவேசிக்கிறதற்கு முன்பதாக, வாரத்தின் முதல் நாளுக்குள்ளாக பிரவேசிக்கிறதற்கு முன்பதாக உன்னையே நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஐயா, தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா. கர்த்தருக்குரிய பயத்தோடு நீ ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் தவறுகளை பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொண்டுதான் ஆலயத்திற்குள்ளாக நீ பிரவேசிக்கிறாயா. வாசம் ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் இது, என் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற இடம் இது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற இடம் இது ஐயா. உடைக்கப்பட்ட இருதயங்களை தேற்றுகிற இடம் இது, வியாதியஸ்தர்கள் குணமடைகிற இடம் இது ஐயா. எனக்கு பாலகத்துடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பொறுமையினை சோதித்து பார்க்காதே, ஆண்டவருடைய பொறுமையினை சோதித்து பார்க்காதே ஐயா. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நேரத்தோடு கூட வருகிறவனாய் நீ காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நேரத்தோடு கூட வருகிறவனாய் நீ காணப்பட வேண்டும் ஐயா. 11 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 10:45 பாதங்கள் இந்த ஆலயத்துடைய வளாகத்திற்குள்ளாக வர வேண்டும் ஐயா. உனக்கு முன்பதாக உன்னுடைய ஆவியானவர் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார், உனக்கு முன்பதாக உன்னை காக்கிற தூதர்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகிறார்கள் ஐயா. அந்த பயம் உனக்கு இருக்கணும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தர் உன்னை போஷிக்கிறாரு, கர்த்தர் உன்னை நடத்துகிறாரு, உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிறாரு. வேலைக்கு நேரத்தோடு கூட திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை கடந்து செல்கிறாயே, ஏன் ஞாயிற்றுக்கிழமை நீ நேரத்தோடு கூட ஆலயத்திற்கு வர முடியவில்லை? வாரம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு ஏன் 2 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை எடுத்து நீ நன்றி செலுத்த முடியவில்லை? யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. இதெல்லாம் உனக்குள்ளாக இருக்கிற குறைகள் ஐயா. மனத்திரும்பு, மனத்திரும்பு. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், மனத்திரும்பு. இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து நீ மனத்திரும்பு ஐயா. ஆண்டவருடைய கோபாக்கனை நம் மீது வரும் என்று சொன்னால் ஐயா, கொள்ளை நோய்கள் வரும், அன்றைய குருவியை நாம் இழப்போம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிரிக்கப்படும் ஐயா, நம்முடைய நிலைமை பரிதவிக்கப்பட்டதாய் காணப்படும். எனக்கு போன கத்துடைய பிள்ளைகளை,
எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நாம் பரீட்சை பாராது இருப்போமாக. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஐயா. திருச்சபைக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தருக்குரிய பயத்தோடு கூட நீ பிரவேசிக்க வேண்டும் ஐயா. திருச்சபை என்பது இட்ஸ் நாட் எ மேட்ரிமோனியல் சென்டர். திருச்சபை என்பது இது நம்முடைய வாழ்க்கைக்குரிய தேடுகிற இடம் இது அல்ல. நினைவில் கொள்ள வேண்டும் ஐயா, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிறதற்கு காரணமே வாலிபர்கள், நமக்கு ஏதாவது நல்ல துணை கிடைக்குமா என்று சொல்லி. நீ யாரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? யோசித்து பார்க்க வேண்டும். மனம் திரும்பு வாலிபர்களே, மனம் திரும்புங்கள். திருச்சபையை மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று முழங்கால் படிக்கிட்டு, இந்த செய்திக்கு பின்பதாக முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேள், ஆண்டவரே நான் செய்த தவறு என்ன, எந்தெந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்தும், என் கண் முன்பாக கொண்டு வரும் என்று சொல்லி நீ கேட்டுப்பார். ஒரு திரையை போல ஆண்டவர் நீ செய்த தவறுகளை பாவங்களை ஆண்டவரை எந்தெந்த இடத்திலே நீ துக்கப்படுத்தினாய் என்பதை ஆண்டவர் உன் கண் முன்பாக நிறுத்துவார். நீ அதை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில மன்னிப்பு கேள், மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று உன்னை புதுப்பித்துக் கொள்ளையா. மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் திரும்பு. மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவரின் இடத்துல சொல்லுகிறார், சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. மனம் திரும்பு, மனம் திரும்பு. திருச்சபையே மனம் திரும்பு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாளிலாவது உன்னை நீ சுய பரிசோதனை செய்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஏற்படி கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார், உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இந்த பெருகமும் திருச்சபையின் விசுவாசிகளை போல நீயும் தொடர்ந்து நீ அக்கிரமத்தில் காணப்படுவாய் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய வாயின் பட்டயத்தால் அவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஐயா, மனம் திரும்பு, மனம் திரும்பு. தலையை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் பாவமான வழிகளை விட்டு அக்கிரமத்தின் வழிகளை விட்டு ஆண்டவரே அவர்கள் செய்து வருகிற ஆண்டவரே எல்லா விதமான அந்தகாரத்தின் பாவத்தை விட்டு அந்தரங்கத்தின் பாவத்தை விட்டு அவர்கள் ஆண்டவரே மன திரும்பி உங்களுடைய சமூகத்தில் வர என் தேவன் கிருபித்தார். உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. திருச்சபை குறித்து தியானிக்க நீர் கிருபை செய்கிற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் உள்ள வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எங்களுடைய செயல்கள் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய நினைவுகள் மூலமாக கரத்தின் ஆண்டவரே காரியங்கள் மூலமாக கண்ணின் பார்வைகள் மூலமாக ஆண்டவரே நடக்கிற பாதைகள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து நீ நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே பெருகம திருச்சபையை பார்த்து நீர் சொன்னீர் மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பொல்லாத வழிகளில் இருந்து விலகி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க ஆண்டவரே அவர்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்பி உமக்காக சாட்சியாக வாழ என் தேவனின் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பிரசித்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இப்பொழுது நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக, சமாதானத்தோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள். Amen.